ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள், இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து, வழிபாடுகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் வேறு வேறையாக இருக்குது, வெவ்வேறு தெய்வங்களை வழிபாடுகள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அதிகமாகவே இருக்குது. பொதுவாக நம்மளுடைய வழிபாடுகளில் இரண்டு விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று, பர்மனண்ட்டாக நமக்கு இந்த காலகட்டங்கள் இத்தனை வருஷத்திற்கு இந்த தெய்வத்தை கும்பிட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பர்டிகுலராக எனக்கு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது ரெண்டு. இந்த ரெண்டு விதத்திற்கும் உள்ள முறைகள் வந்து வெவ்வேறையாக இருக்கும். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னங்கள் மாறும்போதும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 10 வருடங்கள் கால அளவு. அப்போ அந்த 10 வருடத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கும் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா மிதுன லக்னம், இந்த மிதுன லக்னத்திற்கு நம்ம பர்மனண்ட்டாக வழிபடக்கூடிய தெய்வம் இருக்குது. அதே இது அந்த மிதுன லக்னத்திற்கு நம்மளுடைய தேவைகளுக்கு படிப்பு வரணும்னா அதுக்கு ஒரு தெய்வம், அவங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும்னா அதுக்கு ஒரு தேவதை, அவங்களுக்கு வீடு அமையணும்னா அதுக்கு ஒரு தேவதை, அவங்களுடைய மனசு ஒரு தொய்வு இல்லாமல் நல்லபடியாக வேலை செய்யணும் அல்லது குழந்தைகள் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெய்வம், அவங்களுடைய கடன் தீர்வதற்கு ஒரு தெய்வம், அவங்களுடைய திருமணம் நடப்பதற்கு அப்படின்னு வழிபடக்கூடிய தெய்வம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. ஆனால் ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த லக்னத்திற்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு பலன்களை தரக்கூடியவங்க யார், அந்த பலன்கள் வந்து நமக்கு எப்போதுமே நமக்கு பலன்கள் தரணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போது கடக லக்னம் அட்சய லக்னமாக போகுது, 10 வருட காலகட்டங்கள், ஜாதகர் அவங்களுக்கு யாருடைய பலம் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் தான் அவங்களுக்கு அதிகமாக, சக்தி வழிபாடு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அதுலேயும் குறிப்பாக முத்துமாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த 10 வருட காலகட்டங்களும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான அத்தனை நிகழ்வுகளையும் தரக்கூடிய தெய்வமாக அவங்க வழிபடலாம். ஆனால் அதுவே இந்த கடக லக்னத்திற்கு பணம் வரணும் அப்படின்னா அவங்க அம்பாலோடு சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய, ஆனால் பேர் வந்து அம்பாளுக்கு உள்ள பேராக இருக்கணும், அந்த அம்பாள் சொன்னால் அங்கே பேசணும் அந்த மாதிரி. உதாரணமாக சொன்னோம்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ரொம்ப விசேஷம், ஆனால் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறவங்க அதைவிட விசேஷம். அப்போ கடக லக்னக்காரங்க பொருளாதாரத்தில் மேன்மைகள் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னா படிப்புக்கு வேறு தெய்வம், வருமானத்துக்கு வேறு தெய்வம். இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்குமே ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம வழிபட முடியும். அப்போ பர்மனண்ட்டாக வழிபடக்கூடிய தெய்வம் யார், இப்போ நம்மளுடைய தற்போதைய நிகழ்வுகளுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு நம்ம பிரித்து வழிபடும்போது தான், அதனால தான் உங்களுக்கு வழிபாடு தெய்வங்கள் மாறி மாறி வருவதன் காரணம் அதுதான். அப்போ அந்த பணவரவுக்கு அவங்க அகிலாண்டேஸ்வரி தாயாரை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். இப்போ திருமணம் நடக்கணும், திருமணத்திற்கான தெய்வம் யார், உதாரணமாக ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகுது, அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறணும், திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த 10 வருட காலகட்டங்களில் நீங்கள் ரிஷப ஏஎல்பி லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இந்த 10 வருட காலகட்டங்கள் நீங்கள் யாரை பலமாக பிடிக்கணும், உங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை தடையில்லாமல் உங்களுக்கு தரக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். இதில் இப்போது இந்த 10 வருட காலகட்டங்களில் ஒரு இந்தந்த நேரத்தில் இந்த தெய்வத்தை நம்ம கும்பிடணும். ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது, அந்த மாற்றங்கள் கோச்சார ரீதியாக இப்போ செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு இப்போ உடனடியாக திருமணம் பேசி முடிக்கிறாங்க, திருமணத்தில் தடைகள் இருக்குது, ஆனால் ஒரு பெண் ஜாதகம் வந்துடுச்சு,
இந்த 45 நாளில் பேசி முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செவ்வாய் எங்கே எந்த பாவகத்தில் இருக்காரோ, உதாரணத்துக்கு இப்போ அந்த செவ்வாய் வந்து கன்னியில் இருக்காருன்னு வச்சுக்கோ, எப்படி ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது அவங்க திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக நம் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு செவ்வாய் வந்து கன்னியில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபடும், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அல்லது கல்யாண வெங்கடேச பெருமாள் இவங்களை வழிபாடு செஞ்சால் இந்த 45 நாளுக்குள்ளாக அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் தகுந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது வேறு வேறையாக தாங்க இருக்கும். அதனால் ஒரு ராசிக்கு இவங்க இந்த தெய்வத்தை கும்பிட சொல்லியிருக்காங்க, இந்த ராசிக்கு இந்த தெய்வத்தை கும்பிட சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லா தேவதைகளும் நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த பலனுக்காக நம்ம கும்பிட்றோமோ அந்த நேரத்தில் அந்த பலன்களுக்காக வழிபடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, அந்த லக்னம் ராசிகளுக்கு உங்களுக்கு இப்போ என்ன தேவை, நமக்கு ஒவ்வொரு வயதுக்கும் உள்ள தேவைகள் வேறு வேறையாக இருக்கும். அப்போ அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தேவதைகளை வழிபடும் போது அந்த பலன் நமக்கு சடுதியில் உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த உடனே கிடைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான பிராப்தமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வழிபடும் போது தான் அவங்களுக்கு உங்களுக்கு 100% அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது நமக்கு ஆத்மார்த்தமாக கும்பிடக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறது வேறு, நம்மளுடைய அவசியத்திற்காக வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்கள் அப்படிங்கிறது வேறு. இப்போ சனீஸ்வரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. கும்பலக்னக்காரங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அவங்க மகாலட்சுமியை வழிபட்டாலே அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு இப்போ தற்சமயம் வழிபடக்கூடிய தெய்வம் யாராக இருக்க வேண்டும், ஏன்னா சனீஸ்வரன் அவங்களுக்கு லக்னத்திலேயே இருக்காரு, அப்போ சனீஸ்வரனுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம பைரவர் வழிபாடு பண்ணுறதுனால அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். ஏன்னா சனீஸ்வரனுடைய குரு யார், பைரவர். அப்போ குருவை பிடிக்கும்போது சனி பகவான் தாக்கத்தை கண்டிப்பாக குறைப்பாரா அப்படின்னா நிச்சயமாக குறைப்பார். அப்போ இந்த மாதிரி வழிபாடு முறைகள் வெவ்வேறையாக இருக்கும்போது நம்ம இதை இவங்க இதை சொல்லியிருக்காங்க இவங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாராபட்சமே நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு செயல்படணும், காரியமாகணும்னா நம்ம எந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் நமக்கு இந்த நேரம் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது உண்டு. அதனால் அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நம்ம தெய்வங்கள் நம்மளை பரிபூர்ணமாக நம்பி ஒரு செயல்களை செய்யும்போது வழிபடும்போது அந்த தெய்வங்கள் நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் நமக்கு நம்ம ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் நமக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த தெய்வங்கள் அதை தடுக்க தான் முடியும், நமக்கு உடனே நற்பலன்களை மாற்றி கொடுத்துட முடியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய பலன்களுக்கு தகுந்த பலன்கள் வழிபாட்டு முறைகள் தான் நமக்கு பலன்களை தரும். இன்றைக்கி கும்பிட்டா நாளைக்கே ஒரு விஷயம் நடந்துருமா, நடக்கும்ங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும், அதுக்கு கிரகங்களுடைய தெய்வங்களுடைய ஒத்துழைப்புகளும் அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த செயல் நிச்சயம் வெற்றி பெறும். அதுக்கு உண்மையான பக்தி வேணும். இப்போது திடீர்னு ஒருத்தருக்கு நிறைய நம்ம ஒரு கதையில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகர்கிட்ட போகிறாரு, ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாயி. அவர் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஆயுள் பங்கம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஜோதிடருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கய்யா நான் குறித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்லி அனுப்பிடுறார். போகிற வழியில் கடுமையான மழை புயல், அவர் ஒரு இடிந்த பாலடைந்த மண்டபத்தில் ஒரு சிவாலயம், பழைய சிவாலயம் அது, அங்கே போய் அவர் மலைக்கு ஒதுங்குறார். அப்போ அந்த சிவாலயத்தில் உள்ள சிவனை அவர் பார்க்குறாரு. அந்த சிவனை பார்த்தோன்னா அவருக்கு மனசு பதபதைக்குது. இறைவா, என்கிட்ட பணம் இருந்திருந்தால் உன்னுடைய ஆலயத்தை நான் இப்படியெல்லாம் எடுத்து கட்டியிருப்பேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பூசலார் ஆலயம் கட்டின மாதிரி அந்த ஆலயத்தை அவர் உருவாக்கி அவர் மனசுக்குள்ளேயே கும்பாபிஷேகம் பண்ணி அழகு பார்க்குறார். மறுநாள் விடிஞ்சிடுது. விடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் அந்த ஜோசியரை பார்க்குறார். அந்த ஜோதிடருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவருக்கு ஆபத்து வந்திருக்கணுமே, எப்படி இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் அந்த போனப்போ இருந்த அந்த நிலையை விளக்கி சொல்கிறார். அப்போது அந்த ஜோசியர் சொல்கிறார், இந்த இவருக்கு இந்த ஆயுள் பங்கத்திலேருந்து அவருக்கு சரி செய்யணும்னா அவர் இந்த ஆலயம் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது அந்த ஒரு நாள் இரவுக்குள்ளே அவரால் அதை பண்ணியிருக்க முடியாது. இவர் எப்படி இப்படி உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே இருந்தது. அப்போ இது எப்படி சாத்தியம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த விவசாயி மனதுக்குள்ளே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண நிகழ்வை விவரிக்கும் போது அவருக்கு புரியுது,
உண்மையான பக்தி இருந்தால் நிச்சயமாக அந்த இறைவனே நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறது. அதனால் நம்ம வந்து வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம ஒவ்வொரு விடாப்பிடியாக, அந்த உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடாப்பிடியாக அந்த தெய்வத்தை பற்றி கொண்டால் கண்டிப்பாக ஓங்கி அடிப்பது அப்படிங்கிறது தாங்கி அடிப்பதாக மாறும். அதை சமாளிக்கக்கூடிய வழிவகைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் வழிபாட்டு முறைகள் நீங்கள் என்ன முறைகளில் நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தேவதையை வழிபடுறீங்க அப்படின்னா அது ஆத்மார்த்தமாக உங்கள்கிட்ட இருக்குது இல்லை இதெல்லாம் பண்ணினாதான் அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனதார தவறை உணர்ந்து திருத்திக்கிட்டு நம்ம வந்து அந்த வழிபாடுகளை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.